ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிளட் ரிலேஷன்ஸில் லெவல்ஸ் இருக்குது. லெவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், இது நம்மளும் வச்சுக்கோங்க, மீ ஆர் யூ, இதில் வந்து பிரதர், சிஸ்டர், நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யார், சன்னு, டாட்டர், கசின்ஸ். ஸோ அந்த மாதிரி நாலு சைக்கிள் இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு. இப்போ ப்ராப்ளம் போடும்போது எப்படி போடணுன்னா, சப்போஸ் ப்ராப்ளத்தில் வந்து ஒன்னோட ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபாதர் சன்னை வந்து டினோட் பண்ணும்போது ஏரோ கீழே வரும், இது ஃபாதர், இங்கே வந்து சன், சேம் மதர் டாட்டர். இப்போ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸை வந்து டினோட் பண்ணும்போது சைட் ஏற வரும். இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து கப்புள்ஸ், கப்புள்ஸுங்கும் போது டபுள் ஏற வரும். இதே கிராண்ட் ஃபாதருங்கும் போது ஃபாதருக்கு மேலே கிராண்ட் ஃபா. அப்புறம் இன்னொன்று என்ன பார்க்க வேண்டியதுன்னா, பிளட் ரிலேஷன்ஸில் மேல், மேலுக்கு வந்து ப்ளஸ்ஸு, ஃபீமேலுக்கு வந்து மைனஸ். இந்த சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளட் ரிலேஷன்ஸில். ஸோ அதனால் அதை வந்து முதலே வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் வந்து சம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம சம்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் சம், எ மேன் செட் டு எ உமன், யுவர் மதர்ஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர் இஸ் மை ஆண்ட், ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு த மேன்? எ மேன் செட் டு எ உமன், யுவர்ஸ் மதர் ஹஸ்பண்ட் சிஸ்டர் இஸ் மை ஆண்ட், ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு த மேன்? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேன் இருக்கான், இவன் வந்து ப்ளஸ், அவ வந்து உமன் கிட்ட சொல்கிறான், ஒரு உமன் வந்து சிம்பிள் நமக்கு தெரியும் மைனஸ். அதை என்ன சொல்கிறான்னா, யுவர்ஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட், உங்களோட அம்மா, அம்மானா என்னது வரும் மைனஸ் சிம்பிள், மதர், யுவர்ஸ் மதர் ஹஸ்பண்ட்ஸ், உங்களுடைய அம்மாவோட ஹஸ்பண்டு, நீங்கள் ரெண்டு பேரும் கப்பல், ஹஸ்பண்டு, சிஸ்டர் இஸ் மை ஆண்ட், உங்கள் அம்மாவோட ஹஸ்பண்டோட சிஸ்டர்னா என்ன சொன்னேன், ஏ ஒரு சைடு மட்டும்தான் ஏற வரும், இதே கப்புள்னா டபுள் சைடு ஏற வரும். உங்கள் அம்மாவோட ஹஸ்பண்டோட சிஸ்டர், சிஸ்டருங்கும் போது நெகட்டிவ் சாம்பிள், அவங்க வந்து மை ஆண்ட்டு, யாருக்கு, இந்த மேன் சொல்கிறவனுக்கு. அப்போது இந்த சிஸ்டர் வந்து இவனுக்கு ஆண்ட். இப்போ இதில் இருந்தே தெரியுது, மேன் சொல்கிறான் உங்கள் அதான் அந்த அந்த உமனை பார்த்து, பொண்ணை பார்த்து, உங்களோட அம்மாவோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் எனக்கு அத்தங்கும் போது அப்போ இந்த பொண்ணுக்கும் இவங்க ஆண்ட்டு தான். ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கும் மேனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும், சிபிலிங்ஸ், பிரதர் அண்டு சிஸ்டர்ஸ் அந்த ரிலேஷன் தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு த மேன், உமன் ரிலேட்டட் டு த மேன் என்னது, சிஸ்டர். சரியா, ஆன்சர் என்னது, சி. ஸோ டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் சாம்பிளா, இன்ட்ரடியூசிங் ரமேஷ், சுரேஷ் செட் ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர், ஹவு சுரேஷ் இஸ் ரிலேட்டட் டு ரமேஷ்? அதாவது ரமேஷை வந்து சுரேஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது எப்படி சொல்கிறான்னா, ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து சுரேஷ் வந்து சொல்கிறான், சுரேஷ் வந்து என்னது, மேல், அதனால் ப்ளஸ்ஸு. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ரமேஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ரமேஷோட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர், இப்போ ரமேஷுக்கு வந்து பிரதர் இருக்கான், ஹிஸ் பிரதர்ஸ் போது பிரதருக்கும் போது மேலு, ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர், பிரதர்ஸ் ஃபாதர், ஃபாதருங்கும் போது இதுவும் மேலு, இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர், இந்த ஃபாதருக்கு மேலே யாரு, கிராண்ட்ஃபா. கிராண்ட்ஃபாக்கு ஒரே ஒரு சன் தான் இருக்கான், ஒன்லி சன் ஆஃப்
மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது சுரேஷ் சொல்கிறான் ரமேஷை பார்த்து, இஸ் பிரதர், ரமேஷோட பிரதரோட அப்பாவோட தாத்தா. ஸோ அப்படிங்கும் போது அந்த பிரதர் யார், வேற யாரும் இல்லை சுரேஷ். ஸோ ஹவ் இஸ் சுரேஷ் ரிலேட்டட் டு ரமேஷ் அப்படின்னு பார்க்கும்போது, சுரேஷ் ரமேஷ் யார், பிரதர்ஸ். ஸோ ஆன்சர் என்னது, ஏ. ஓகே நெக்ஸ்ட் போகலாம். நித்யா ஹேஸ் அ பிரதர் சதீஷ். நித்யா இஸ் த டாட்டர் ஆஃப் கணேஷ். ராஜேந்திரன் இஸ் கணேஷ் ஃபாதர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் சதீஷ் ஆஃப் ராஜேந்திரன். என்ன சொல்கிறாங்கன்னா, நித்யா ஹேஸ் அ பிரதர் சதீஷ், நித்யா பொண்ணு அதனால் மைனஸ் சிம்பிள், ஹேஸ் அ பிரதர், நித்யாவுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. பிரதருங்கும் போது சைடு யாரோ பொண்ணும், யார், சதீஷ். சதீஷ் வந்து மேலு அதனால் ப்ளஸ். நித்யா இஸ் த டாட்டர் ஆஃப் கணேஷ். கணேஷோட பொண்ணு தான் நித்யா. கணேஷ் வந்து மேலு அதனால் ப்ளஸ் சிம்பிள். ராஜேந்திரன் இஸ் த கணேஷ் ஃபாதர். கணேஷோட ஃபாதர் யார், ராஜேந்திரன். அப்போ இதுவும் மேல் சிம்பிள். அவ்வளோதான் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் சதீஷ் ஆஃப் ராஜேந்திரன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் போது சதீஷ்க்கும் ராஜேந்திரனுக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தா, சதீஷ் வந்து ராஜேந்திரனுக்கு யார், கிராண்ட்சன். ஸோ ஆன்சர் என்னது, கிராண்ட்சன். ஸோ பி. சரியா நெக்ஸ்ட் போகலாம். பாயிண்டிங் டு யர் ஃபோட்டோகிராஃப் அருண் சார், சி இஸ் த மதர் ஆஃப் மை பிரதர் சன் ஒய்ஃப்ஸ் டாட்டர். ஹவ் இஸ் அருண் ரிலேட்டட் டு த லேடி. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோகிராஃபை பார்த்து அருண் சொல்கிறான், அந்த படத்தில் இருக்கவங்க வந்து த மதர் ஆஃப் மை பிரதர்ஸ் சன் ஒய்ஃப்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது எப்படி போடலாம், ஃபோட்டோவில் அருண் சொல்கிறான், அங்கே வந்து ஏற ஃபோட்டோகிராஃபில் ஒரு கேர்ள் இருக்காங்க, கேர்ளுங்கும் போது நெகட்டிவ், இஸ் த மதர் ஆஃப் மை பிரதர்ஸ் சன்ஸ் ஒய்ஃப்ஸ் டாட்டர். அப்போது இந்த அருணோட பிரதருங்கும் போது இப்படி யாராக வரும், மை பிரதர்ஸ் சன்னு, பிரதரோட சன்னோட கப்புள், ஒய்ஃப். ஒய்ஃபுங்கும் போது நெகட்டிவ், ஒய்ஃப் டாட்டர். டாட்டருங்கும் போது இதுவும் நெகட்டிவ். என்ன சொல்லியிருக்காங்க அருண் சார், She is the mother of my brother's son's wife's daughter. My brother, son's wife, daughter. அப்படிங்கும் போது சன்னோட ஒய்ஃபு, இதை தான் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்க கேர்ள் உமன். ஸோ அப்படிங்கும் போது ஹவ் இஸ் அருண் ரிலேட்டட் டு த லேடி. அப்போ அந்த அருணுக்கும் இந்த லேடிக்கும் எப்படி ரிலேட்டட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, அருண் வந்து யார் இந்த பொண்ணுக்கு, அங்கிள். சரியா, இதே அவங்க பிரதருக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதரோட சன்னோட ஒய்ஃபுங்கும் போது டாட்டர் இன்லா. ஸோ இது அருணுக்கும் அந்த லேடிக்கும் கம்பேர் இது பார்க்கும்போது, அந்த லேடிக்கு அருண் என்ன வருவார், அங்கிளாக வருவார். சரியா ஓகே, இதே மாதிரி செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.